டை சென்னை மற்றும் ஆக்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 1990களில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேர் சேர்ந்து ட்ரிப்ஸ், அதாவது ட்ரெக்கிங், ஹைக்கிங் இதெல்லாம் நிறைய போவாங்களாம். அவங்க போகிறத பார்த்து அவங்களோட இன்னும் கொஞ்சம் பேர் லைக் மைண்டட் பீப்புள், இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அவங்களோட சேர ஆரம்பித்தாங்க. அதுவே ஒரு பெரிய கம்யூனிட்டியாக டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. தினேஷ், சித்தார்த், கௌரவ் மூணு பேருமே ரொம்பவே பேஷனேட்டான பீப்புள். வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதிக்கணும்னா கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இவங்களும் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்ததுனால தான் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், ட்ரெக்கிங்லாம் போகும்போது, இது நான் சொல்லறது 90களில், அப்போது ப்ராப்பராக கேம்புக்குன்னு டென்ட்டோ இல்லை ஸ்லீப்பிங் பேக்கோ கிடையாது. அப்போது அது மாதிரியான சிலவற்றை அவங்களால யோசித்து தயாரிக்க வேண்டியதாக தான் இருந்தது. மழைக்கும் வெயிலுக்கும் குளிர்க்கும் தாங்குற மாதிரி ஒரு மெட்டீரியலில் அது இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இப்படி தங்களோட தேவைக்குன்னு உருவாக்கப்பட்டது தான், கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எஸ் வைல்ட் கிராஃப்ட் பிராண்ட். தினேஷ் பெங்களூரை சேர்ந்தவர், ஒரு இன்ஜினியர். இதை ஃபார்ச்சுனேட்னு சொல்லுறதா இல்லைனா அன்ஃபார்ச்சுனேட்னு சொல்லுறதான்னு தெரியல. இவர் ஒரு தடவை அவுட்டோர் ட்ரெக்கிங் போகிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தோணின ஒரு விஷயந்தான் இது மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டிக்குன்னு சில தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு நினச்சாரு. ஸோ 1998 ஒரு கராஜில் தொடங்கினது தான் வைல்ட் கிராஃப்ட். கௌரவ் டப்ளிஷ் ஒரு MBA கிராஜுவேட், மீரட் நகரத்தை சேர்ந்தவர். மிஸ்டர் தினேஷோட சேர்ந்தது 2000 சித்தார்த் சூட் இன்னொரு ஒரு கோஃபவுண்டர், சிம்லா நகரத்தை சேர்ந்தவர். MBA படிப்பை முடிச்சு வேற சில நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு 2000 இவங்களோட இணைஞ்சாரு. மூணு பேருமே ஒரே மாதிரியான சிந்தனைகள் கொண்டவர்கள். அதனால தான் நிறுவனம் வெற்றிகரமாக இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ 2000 இது மாதிரியான அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே வெளிநாட்டுகள்லேருந்து தான் வரவழைக்கணும். அப்போது அதை நம்ம நாட்டிலேயே தயாரித்தா அந்த பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகும், சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினச்சாங்க. அதை செயல்படுத்தினாங்க, அவ்வளவுதான். அவங்களோட பிஸ்னஸ் மாடல் பற்றியும் வேல்யூஸ் பற்றியும் தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுவரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.